நம்முடைய சபையில் எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை. இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதை விட அந்த மனிதனுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. எங்கேருந்து இதை தெரிஞ்சுக்கொள்ளலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாமல் இருந்தால் அவன் சபையை நடத்தக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சபையை நடத்துவதற்கு சரியான போதகர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் குடும்பத்தை ஒழுங்காக வைத்திருக்கிறவரால் மட்டும்தான் இன்னைக்கு சபையை நடத்த முடியும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ சபையை விட வேதம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? குடும்பத்திற்கு. ஏன்னா ஆண்டவர் இந்த குடும்பத்தை இணைத்ததின் நோக்கமே அவர்கள் பழுகி பெருக வேண்டும், அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு குடும்பத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? சண்டை போடுறதுக்கு தான் பாஸ்டர் கொடுத்திருக்கிறாரு. என் கோபத்தை பூரா கொண்டு வந்து என் மனைவி மேலே தான் கொட்டுவேன், என்னுடைய வெறியை பூரா என் கணவர் மேலே தான் தீர்த்துக்கிடுவேன். அப்படி தான் இன்னைக்கு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி உனக்கு 30 வயசு ஆயிடுச்சுப்பா, கல்யாணம் பண்ணிடுவோமா, பொண்ணு பார்த்துருவோமா அப்படின்னு கேட்டால் பயப்படுறான், கைகாலெலாம் நடுங்குது அவனுக்கு. ஏன்டா கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு என்னடா பயம் அப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் நான் பார்த்தேன் பாஸ்டர், அவங்க குடும்பம் நடத்துகிறத பார்த்ததுலேருந்து எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை படுத்துகிற பாட்டில் எனக்கும் இப்படி தான் மனைவி வருமோனுங்கிற பயத்திலே கல்யாணம் வேண்டாம். ஆனால் இன்றைக்கி நிறைய திருமணத்தில் மகிழ்ச்சிங்கிறது ஆரம்பத்தில் மட்டும்தான் இருக்குது, போக போக மகிழ்ச்சி காணாமல் போய்விடுகிறது. ஆனால் கர்த்தர் திருமண உறவை, குடும்ப உறவை ஏற்படுத்தியதின் நோக்கமே என்னென்னா, அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் ஏற்படுத்தினார். குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கணும்னா என்ன வேணும்? தேங்காய்ண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், என்ன வேணும்னு கேட்டுட்டிங்களே பாஸ்டர். காரை ஓட்டணும்னா பெட்ரோல் வேணும், பைக்கை ஓட்டணும்னா பெட்ரோல் வேணும், அடுப்பை பற்ற வைக்கணும்னா கேஸ் வேணும், குடும்பத்தை நடத்தணும்னா அன்பு இருந்தால் தான் இந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். அன்பு இல்லாமல் குடும்பத்தை என்ன செய்ய முடியாது, நடத்தவே முடியாது. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். கணவர் இங்கே ஹாலில் உட்காந்துருக்கும் போது கிச்சனில் டமார்னு ஒரு சத்தம் கேட்குது, அப்போனா என்ன விழுந்திருக்குது சொல்லுங்கள், பாத்திரம் விழுந்திருக்குது இல்லை குக்கர் விழுந்திருக்குது. உடனே இவருக்கு எரிச்சல் வந்துருது, ஏண்டி கண்ணை எங்க வச்சுட்டு நீ வேலை பார்க்கற அப்படின்னு போய் கேட்டார்னா, இவர் யார் மேல அன்பு வச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த பாத்திரம் மேலையும் அந்த குக்கர் மேலையும் தான் அன்பு வச்சிருக்கிறார். அப்ப அந்த மனைவி சொல்லும், ஏயா ஓடி வந்து உன் காலில் விழுந்துருச்சா இல்ல அடிபட்டுருச்சான்னு கேட்டு என் மேல அன்பை காட்டுவியான்னு பார்த்தா, பாத்திரம் நெளிஞ்சு போச்சேன்னு அது மேல அன்பை காட்டுற. அப்ப நம்ம அன்பை சரியான விதத்துல நம்ம பயன்படுத்தாதனாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அன்பை நம்ம சரியான விதத்துல நம்ம பயன்படுத்தாதனாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது, அன்பு வெளிப்பட மாட்டேங்கிறது, ஐக்கியம் வெளிப்பட மாட்டேங்கிறது, மகிழ்ச்சி இந்த அன்புக்குள்ளதான் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. வெர்லின் இருக்காளா, வெர்லின் இங்க ஒடியாமா, இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவ சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, எங்க அம்மாவும் அப்பாவும் லவ் பண்றாங்கன்னு சொன்னா. இப்பயும் லவ் பண்ணுறாங்களாம்மா? இப்போ லவ் பண்ணலை, கோவப்படுறேன். நல்லா கவனிங்க. அப்போ இந்த குழந்தைக்குள்ளே என்ன வெளிப்பட்டுருக்குறதுனா, நம்ம அம்மாவும் அப்பாவும் அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அன்பை காணோம், எங்கே போச்சு, தொலைச்சிட்டிங்களா, எங்கே தொலைச்சிங்க. ஒவ்வொரு முறையும் நம்முடைய மனைவியை பார்க்கும்போது, ஐயா அன்பு செலுத்துவதற்காக இந்த மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், என் கணவர் அன்பு செலுத்துவதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த அன்பை ஒவ்வொரு நாளும், ஏன்னா அந்த அன்புக்குள்ளதான் மன்னிப்பு இருக்கிறது, அந்த அன்புக்குள்ளதான் பொறுமை இருக்கிறது, இந்த அன்புக்குள்ளதான் சாந்தம் இருக்கிறது, ஏன்னா அன்புக்குள்ளதான் எல்லாமே என்ன செய்து இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் வாரேன், கவனிங்க எல்லாருனே. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள அன்பினாலேயே சண்டை வருது. அன்பு இல்லாமலாம் இல்லை பாஸ்டர், ஆனால் அவனை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் விளங்குதா நான் சொல்கிறது? ஒரு வக்கீல் கிட்ட போய் கேட்டோம், ஐயா இன்னைக்கு குடும்பங்கள்லாம் எப்படி இருக்குது, உங்ககிட்ட டிவோர்ஸ்னு சொல்லிட்டு வராங்கல்ல, விவாகரத்துன்னு கேட்டுட்டு வராங்கல்ல, அவங்க குடும்பம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, எல்லாருக்குள்ளையும் அன்பு இருக்குது பாஸ்டர். கணவன் மனைவியாக முன்னாடி வந்து உட்காந்துருக்குறாங்க, உட்காந்து ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, இவர் குறைய பற்றி சொல்கிறாங்க, அவர் குறைய பற்றி சொல்கிறாங்க, ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன இருக்குது, அன்பு இருக்குது. அன்பு இருந்து ஏன் விவாகரத்து வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் எங்களுக்குள்ள இருக்குது. ஒரு மனைவி காஃபி போட்டுட்டு வராங்க, காஃபி போட்டுட்டு வந்து காலையில் கணவரை எழுப்புறாங்க, எங்க உங்களுக்கு காஃபி போட்டுட்டு வந்திருக்கிறேங்க அப்படின்ட்டு.
அவர் முழிச்சு பார்த்து வச்சுட்டு பாடி அப்புறம் நான் குடிச்சுக்கிறேன் அப்படி. எங்கள் காஃபியை குடிங்கங்க, நான் தான் உங்களுக்கு போட்டுட்டு வந்திருக்கிறேன், ப்ளீஸுங்க குடிங்கங்க. ஏய் வச்சுட்டு போ, அப்புறம் பல்ல வளைக்கிட்டு குடிக்கிறேன். போன வர மட்டும் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தப்போ உங்கள் தங்கச்சி காஃபி போட்டுட்டு வந்தோன்னே வாசையாக வாங்கி குடிச்சிங்க, அப்போ நான் கொடுத்தா மட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த அன்பாலே என்ன வந்துருச்சு, இப்போ யாரால தான் குழப்பம் வந்திருக்குது, அன்பால. இந்த மனைவிக்கு ஒரு ஆசை, நான் கொடுக்கிற காஃபியும் இவர் எப்படி குடிக்கணும், அன்னைக்கு தங்கச்சிட்ட குடிச்ச மாதிரியே வாங்கி என்ன செஞ்சிருக்கணும, குடிக்கணும்னு ஆசை. ஆனால் இவர் தங்கச்சியை என்னைக்காவது ஒரு நாள் தான் பார்க்குறாரு, ஆனால் மனைவியை டெய்லி பார்க்குறாரு. இதை இந்த மனைவி புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த அன்பு உங்களுக்குள்ளே தொடர்ச்சியாக இருக்கணும்னா புரிந்து கொள்ளுதல் அவசியம். ஆமென் சொல்லுங்க. இந்த புரிந்து கொள்ளல் இல்லாம நீங்க எவ்வளவுதான் அன்பை காமிச்சாலும் அது முரட்டுத்தனமான அன்பாய் போயிடும். அந்த அன்பாலே உங்க குடும்பம் பிரச்சனைக்குள்ள போயிடும். அந்த அன்பாலே நீங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வரைக்கும் போயிருவீங்க. ஏன்னா புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஸோ புரிந்து கொள்ளுதல்னா என்ன தெரியுமா, என் கணவருக்கு என்ன பிடிக்கும், என் கணவர்கிட்ட எப்படி பேசினா அவர் அதை கேட்பாரு, என் கணவர் என்ன மனநிலையில இருக்கிறாரு, அவரை பத்தி எல்லாம் புரிந்து கொள்ளணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லைன்னா நிறைய பேரோட பகையாக இருப்பீங்க. ஜாஸ்மின் யார், ஓ அவளுக்கு இது பேசுனா பிடிக்காது, ஆனால் அதே பேச்சை சுவிதாட்ட பேசுனா பிடிக்கும், இந்த மாதிரி பேசுனா அனிதாவுக்கு பிடிக்காதுங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிடுவேன். சர்ச்சில் எல்லாரையும் வாட்ச் பண்ணுவேன், எல்லாரையும் ஸ்கேன் பண்ணுவேன். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் உங்கள் எல்லாரோடையும் நான் சமாதானமாக இருக்கிறேன். இல்லைனா நாலு பேர் என்னை போட்டு தள்ளியிருப்பீங்க, நான் எட்டு பேரை போட்டு தள்ளியிருப்பேன். காரணம் என்னென்னா எல்லாரையும் புரிந்து கொள்ளுவேன். ஓ இவங்களுடைய கேரக்டர் இது, இவங்க படக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, இவங்க யார் தெரியுமா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாளைக்கு கேள்வி கேட்குறவங்க இவங்க, இவங்கக்கிட்ட இப்படி பேசுனா என்ன செய்யாது. மியூசிக் போடுற தம்பி முந்தானத்தை வந்திருந்தார், அனிதாவை பற்றி சொன்னார், அந்த பாப்பாட்டை ஜோக்கு சொல்லவே பயமாக இருக்குது பாஸ்டர், குறுகுறுன்னு பார்க்குறா சிரிக்கே பண்ணிடுறாரு. ஓ இது அனிதா கேரக்டர், அவ்வளோதான். அனிதாவுக்கு சிரிப்பு இருக்கும், ஆனால் அதை வெளிப்படுத்த வேற விதங்கள்ல. ஆனா இதே நேரம் ஜோக்கு சொல்லாம ஆரம்பிக்கும் போதே ஒரு ஆள் சிரிக்கும், ஒரு பாத்திருக்கீங்களா, ஜோக்கே சொல்ல அதாவது அப்படிமே சிரிச்சிருவாங்க. ஏன் என்னடா சொல்ல வந்து நீ சிரிக்கிற, நீ ஆண் திறக்கும் போதே சிரிப்பு வந்துருச்சுன்னு. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வெளிப்படுத்துதல் இருக்கும். நாம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். மற்றவங்களை புரிஞ்சுக்கிறத விட முதல்ல என் கணவரை புரிஞ்சுக்கணும், முதல்ல என் மனைவியை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் அன்பை சரியான நேரத்துக்கு கொண்டு போய் கொடுப்பீங்க. அல்லேலூயா. கணவர் வீட்டுக்குள்ளே வரும்போதே அவர் என்ன மூடில் வராருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப எரிச்சலோடு வராருன்னா, யோ காலையில் என்ன டாட்டா படாமல் போயிட்ட அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் டென்ஷனில் வராருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன நமக்கு அடிமையாக, நிறைய மனைவிமார்களுக்கு கணவரை பார்த்தா நமக்கு அனுப்பப்பட்ட வேலைக்காரர்னே நினைக்கிறீங்க நீங்கள். என்ன ஏ என்ன போயிட்டோம் அப்படி சொல்லணும். நம்ம கணவர் கோபமாக வராரு, இந்த நேரத்தில் நம்ம பேசக்கூடாது. அப்போ அவரை நம்ம கூல் பண்ணணும்னா கூல் காப்பி போடணும். என்ன காப்பி போடணும், போய் போட்டுட்டு வந்து அத்தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க இதை குடிங்க அப்படின்னா அவருடைய கோபம் அப்படியே குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கப்புறம் ஏங்க ஒரு மாறி வந்தீங்க, நீங்கள் இப்படி வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு மனசு விட்டு பேசி அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்கணும். ஒரு மனைவி கணவருடைய பிரச்சனையை தீர்க்கலைன்னா அந்த உலகத்தில் யாராலையும் தீர்க்க முடியாது. அந்த முழு பவர் கர்த்தர் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனையை தீர்க்கிறவளாம் மனைவி இல்லை பாஸ்டர், என் பிரச்சனையே மனைவி தான். நிறைய கணவர்மார்கள் சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்மளை மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா நான் இந்த செய்தியின் துவக்கத்திலே உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் இந்த குடும்பத்தை பார்த்து தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். சபையை விட ஊழியத்தை விட குடும்பத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பழகணும். இந்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ளே இருக்கணும். மனைவி மட்டும்தான் கணவரை புரிந்து கொள்ளணும்னு அல்ல, கணவர் மனைவியை புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி அவள் பலவீனமாக இருக்கிறா, இன்றைக்கி நம்ம அவளுக்கு உதவி செய்வோம். கூப்பிட்டு உட்கார வச்சியமா குறுக்கு வலிக்குதா, சரி நான் உனக்கு இன்னைக்கு இந்த உதவியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒரு புரிந்து கொண்டு அந்த காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் நிறைய குடும்பங்களை பார்ப்பேன், ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நானும் எப்சியும் புரிந்து கொள்வதற்கு பல நாட்கள் ஆனது, ஆனால் புரிந்து கொண்டதுனால எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகுது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் மெட்ராஸ் கூட்டத்துக்கு கூட என்னை எஃப்சி விடாது, போகும்போது உம்மும் நோக்கம் என்னம்மா நீங்கள் சென்னை போகிறீங்களாக்கும், ஒரே நாள் தானே வந்துடுவேன். நல்ல கவனிங்க, அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் அது புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பிசாசு புரிந்து கொள்ள விடவே விட மாட்டான்.
இவளை புரிஞ்சிக்கவே முடியாது பாஸ்டர், டெய்லி ஒவ்வொரு ரூபத்தில் இருப்பா, இவ தான் மொத்த பிசாசுமே பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்லங்க, நீங்கள் தேவனோடு இணையும் பொழுது தேவன் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதுல்ல, அதை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நேரமும் என் குடும்ப சூழ்நிலையை பார்த்து பார்த்து நான் என்ன செய்யணும்? இப்போ அன்பு மட்டும் இருந்தால் குடும்பத்தை நடத்த முடியாது. குடும்பத்துக்குள்ள என்ன வேணும்? புரிந்து கொள்ளுதல் வேணும். கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் 13வது வசனம், ஒருவருக்கொருவர் தாங்கி, ஒருவரைக்கொருவர் என்ன செய்யணும்? தாங்கி தாங்கணும். எப்படி தாங்கணும் எஸ்தர் பாப்பா? ஒருவரை ஒருவர் எப்படிமா தாங்கணும்? தவச்சல்வன், நீங்கள் வந்து இந்த படிக்கட்டில் நில்லுங்க, நான் உங்களை கொஞ்சம் நேரம் தாங்கி பிடிச்சிக்கிறேன். இந்த வாரம் சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், ஒரு மணி நேரம் நான் உங்களை தாங்குறேன், அடுத்த 2 மணி நேரம் நீங்கள் என்ன தாங்கணும். அந்த தாங்குதல் இல்லைங்க, மனசில் தாங்கணும். இருதயத்துக்குள்ளே இருந்து என் கணவருக்குள்ளே எப்படிப்பட்ட ஏக்கம் இருக்கும், என் கணவர் என்ன சிந்திப்பார், என் கணவருக்கு என்ன காரியம் பிடிச்சிருக்குது, என் மனைவிக்கு எப்படி பிடிக்கும், என் மனைவி எப்படி ஒரு இருதயத்தோடு எனக்காக இதை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். மனைவி போய் 2 மணி நேரம் சமைச்சிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க, வாயில் வச்சுட்டு போன்னு துப்பிடக்கூடாது. நல்லாவே இல்லைனா கூட சூப்பராக இருக்குது, ஆனால் இதுலேயும் இன்னும் நீ ஒரு காரியத்தை செஞ்சால் இன்னும் எப்படி இருக்கிறோம், நல்லாயிருக்கு. ஒருவரை ஒருவர் தாங்குறதுன்னா என்ன தெரியுமா? இது தான். அல்லேலூயா. நம்ம பேசும்போது அவர் மனசு கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்ச உடனே ஓடி போய், எங்க கவலைப்படாதீங்கங்க, சம்பளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க, கை தூக்கி காட்டுங்க. இல்லை பாஸ்டர், சம்பளத்தை விட எனக்கு மாதம் மாதம் ஒரு போனஸ் வந்தால் போதும் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? போனஸ்னால் 2 மாதம் சம்பளம், 3 மாதம் சம்பளம் சேர்ந்து கிடைக்கிறதான் போனஸ். யாருக்கு போனஸ் வேணும், யாருக்கு சம்பளம் வேணும்னு கேட்டப்போ, நீங்கள் கை தூக்கலனாலும் எனக்கு தெரியும், எல்லாருக்கும் மாதம் மாதம் போனஸ் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். கணவரை மட்டும் நேசிப்பது சம்பளம், யாரை மட்டும் நேசிப்பது? நீங்கள் கணவரை நேசிக்கிறதுனால உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, ஆண்டவர் அப்பப்போ உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் மனைவியை மட்டும் நேசிக்கிறதுனால உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் கணவரை மட்டும் நேசிக்காமல் கணவரை சார்ந்த அம்மா அப்பா அண்ணன் தங்கை, மனைவியை மட்டும் நேசிக்காமல் மனைவியை சார்ந்த அம்மா அப்பா அண்ணன் தங்கை நேசிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? போனஸ் கிடைக்குது. ஆமென் சொல்லுங்க. இதை நீ பிரசங்கம் பண்ணிடு, நீ யோக்கியமாக கேட்டால் எப்சி அக்கா என் கூட சண்டை போடுறதே எதுக்குன்னு தெரியுமா? நான் அவங்க வீட்டை தான் அதிகமாக நேசிப்பேன். அதாவது நாம் நம்முடைய மனைவியை மட்டும் அல்ல, நம்முடைய மனைவியை தாண்டிய உறவுகளையும் நம்ம நேசிக்க வேண்டும். இதுதான் போனஸ். இப்படி நீங்கள் நேசிச்சிங்கன்னா கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் கொடுத்தவளையும் நேசிக்கிறான், நான் கொடுத்தவளுடைய உறவுகளையும் நேசிக்கிறான். அப்போ கர்த்தர் உங்களுக்கு கணவரை கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் கணவரை மட்டும் நேசிக்கக்கூடாது, கணவரை தாண்டினவர்களையும் நேசிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த கணவர் திடீர்னு வானத்திலிருந்து மொந்துன்னு வந்து உங்களுக்கு முன்னாடி விழுகலை. புரிஞ்சதா மருமகள்களே, எல்லோரும் கவனிங்க. இந்த கணவர் திடீர்னு, பாஸ்டர் யாக்கோவு மாதிரி தலைக்கு கல்லை வச்சு படுத்திருந்தேன் பாஸ்டர், திடீர்னு ஒரு ஏணி எனக்கு முன்னாடி வந்துச்சு, அதில் இருந்து என்னவர் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்த உடனே அவரை கட்டி பிடித்து அப்படியே கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்துகிறேன்னு சொல்கிறவங்களும் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேருக்கு கணவர் மட்டும் வேணும், கணவரை சார்ந்த உறவுகளெல்லாம் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி விடணும் இயேசுவின் நாமத்தில். அப்படி இருந்தீங்கன்னா திருப்பி உங்கள் பிள்ளைகள் கத்திரிக்கோளோடு நிற்கும். கொஞ்ச நாளைக்கு பின்னாடி எதை விதைத்தீர்களோ அதையே அறுப்பீர்கள். மனசு உடஞ்சி அழுவீங்க. அப்போ மாமியாரெலாம் இருக்காது, செய்முறைலாம் செய்ய முடியாது, பரிகாரம்லாம் பண்ண முடியாது. ஐயோ, என் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைங்க என்ன வேதனைப்படுத்துதே. நீ ஒரு காலத்தில் வேதனைப்படுத்தினியா இல்லையா? புரிஞ்சு போச்சா? நீங்கள்லாம் இப்போ விதைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நல்லதை விதைங்க. கெட்டதை விதைச்சிங்கன்னா கெட்டது தான் முளைச்சி நிற்கும். நல்லதை விதைக்கணும். நமக்கு நன்மை செஞ்சவங்களை மட்டும் நேசிக்க சொல்லி பைபிள் சொல்லலை, தீமை செஞ்சவங்களையும் நேசிக்க சொல்லி இருக்குது. என் கொழுந்தியாட்ட பேச முடியாது பாச, அவ பயங்கர வாயாடி, அவங்க மாமியார் பயங்கர கொடூரமானவங்களா இருந்தாலும் நீ நேசிக்கக்கூடிய இடத்துல தானே இருக்கிற. நீ நேசிச்சாதான் ஒன்று அடுத்தவங்க நேசிப்பாங்க. மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், அவள் கனி படர்ந்து போகும். ஆமென் சொல்லுங்க, படர்ந்து போகும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்க செழிப்பை பார்க்கணும்னா, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதை நீங்க செய்யணும், எல்லாரையும் நேசிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த கணவரை மட்டும் காவாந்து பண்ணிட்டு போயிடக்கூடாது. அவராலே உண்டா, அவரை நமக்கு கொடுத்த அந்த தாய் தகப்பனை நம்ம நேசிக்கணும். அதையும் தாண்டி பிரச்சனை வரும். மாமியார்கிட்ட மட்டும் சமாச்சாரமாக போகவே முடியாது இந்த உலகத்தில். நான் ஒரு கதை கேட்டேன், ஒரு சர்ச்சில் சொன்னாங்களாம்,
ஒரு கேள்வி கேட்டாங்களாம், உலகத்திலே பெஸ்டான குடும்பம் எது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ ஒரு அம்மா கை தூக்குச்சான், என்ன குடும்பம்? ஆதாம் ஏவாள் குடும்பம் பாஸ்டர். உலகத்திலே பெஸ்டான குடும்பம் ஆதாம் ஏவாள் குடும்பமா? சே, அவ தான் பழத்தை தின்னுட்டு அந்த அழுவி போயிட்டா, அவ குடும்பத்தை போய் எந்த மாதிரி குடும்பமா வாழ விரும்புறீங்க? ஆதாம் ஏவாள் குடும்பம் மாதிரி வாழ விரும்புறோம். ஏ, அறிவு இருக்கா இல்லையா? பைபிள் படிக்கிறியா இல்லையா? பாஸ்டர், அவ எப்படி போனா என்ன? அவளுக்கு மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனாரெல்லாம் கிடையாது இல்ல? புரிஞ்சு போச்சா எல்லாருக்கும்? ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில யாரு கிடையாது? ஆதாமுக்கு அம்மா இருந்தாங்களா? இருந்தா ஏவாளுக்கு குடமான விழுந்துகிட்டே இருந்திருக்கும். நான் சொல்றேன், மாமியார் இருந்திருந்தாங்கன்னா மருமகளை ஒழுங்கா வச்சிருந்திருப்பாங்க, பழத்தை பார்க்க போயிருக்க மாட்டா. இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, இந்த ஆதாமை மட்டும் படைக்காம அவளுக்கு ஒரு அம்மாவையும் படைச்சி வச்சிருந்தீங்கன்னா குடும்பம் ஒழுங்கா இருந்திருக்கும்ல. இவங்க ரெண்டு பேருக்கு வந்து அவன் ஊரை சுத்த போயிட்டான், இவன் ஒரு பக்கம் ஊரை சுத்த போயிட்டான், எங்க போனானே தெரியல. கண்டதெல்லாம் பார்த்து மேஞ்சதெல்லாம் தின்னுட்டு வந்து குடும்பத்தை இன்னைக்கு நடுத்தெருவில் நிறுத்திட்டாங்க. குடும்பம் இன்னைக்கு எங்க நிக்குது? நடுத்தெருவில் மட்டும் நிக்கலங்க. மூத்த மகன், இளைய மகன் கொல்லப்படுகிறான், காயினால் ஆபேல் கொல்லப்படும். இத்தனை பிரச்சனைக்கு யார் தான் காரணம்? யார் தான் காரணம் சொல்ல மாட்டீங்களே? ஏவாளுங்கிற வாயத்தை பெண்களுடைய வாயிலிருந்து வரவே வராது. ஏன்னா அன்னைக்கு ஏவாள்கிட்டே வரல, நான் தான் பிடுங்கினே ஆண்டவரேன்னு சொல்லலை. ஆண்டவரே, இந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்து போட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உறவுகளை கொடுத்ததே மகிழ்ச்சிக்காக. இன்னைக்கு தீர்மானம் பண்ணிக்கோங்க, கணவரை மட்டும் இல்லை, அந்த கணவரை கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த தாய் பராமரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளையை பெற்று எடுத்த எந்த வழியோ அதே வழியோட அந்த பிள்ளையும் பெற்று எடுத்தாங்க. இன்னைக்கு கணவர் மட்டும் போதும், மாமியார் தேவையில்லை, மாமனார் தேவையில்லை நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இது தேவன் பார்த்து கொண்டிருக்கிற குடும்பம். அல்லேலூயா. இந்த வசனத்தில் என்ன சொல்லுவேன்? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்த குடும்பம் நீங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களெல்லாம் பார்த்து ஆண்டவரே சொல்கிறாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்த குடும்பம். ஆகையால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆகையால் நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் உருக்கமான இரக்கத்தை காட்ட வேண்டும். என்ன இரக்கத்தை காட்டணும்? இதை உங்களுக்கு விளக்கி சொல்லணும்னா, ஒரு தாயையும் ஒரு குழந்தையும் எடுத்துக்கோங்க. அந்த குழந்தை மேலே தாய்க்கு என்ன வரும்? உருக்கமான ஒரு இரக்கம். மற்றவங்க மேலெலாம் இரக்கம் வரும், அவனால் செய்ய முடியல அப்படின்னா விட்டுருவாங்க. ஆனால் அந்த குழந்தைய மட்டும் ஜீவனை கொடுத்தாவது என்ன செய்வாங்க? அந்த குழந்தைக்கு அந்த விஷயத்தை சரி பண்ணுவாங்க. இதுதான் என்னது, சின்ன பிள்ளையில் ஜேக்கப்புக்கு ஊசி போட்டாங்க, தடுப்பூசி. ஊசி போட்டு வெளியில் வரும்போது ஜேக்கப் கூட அழுகலை, எஃப்சி தான் அழுதுட்டு இருந்துச்சு. இதுதான் உருக்கமான இறக்கம். அல்லேலூயா. அது யாருக்குள்ளே இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு தெரியுமா? யாருக்குள்ளே இருக்கணும்? கணவன் மனைவிக்கு. கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்கணும்? உருக்கமான இறக்கம். ஐயோ, என் வீட்டுக்கார் வேதனைப்படுவாரே, ஐயோ என் மனைவி கஷ்டப்படுவாளே, இனி யாரும் அவள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாளோ வீட்டுக்குள்ளே அப்படின்னு ஒரு உருக்கமான இரக்கத்தை தேவன் நமக்கு கொடுக்குறார். ஏன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்த ஜனம். நான் இப்படி பேசிட்டேன், என் மனைவிக்கு வலிக்குமே. நான் இப்படி பேசிட்டேன், என் கணவருக்கு கஷ்டமாக இருக்குமே. உருக்கமான இரக்கம். சரி, அடுத்து தயவுனா என்ன தெரியுமா? ஒரு மென்மையான தயவுனா என்னது? மென்மையான. கணவர்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்? மென்மையாக. அத்தான், எங்கே போயிட்டுருக்கிறீங்க? பைக்கில் பெட்ரோல் இருக்கா? கிளம்பிட்டீங்களா? மனைவிட்ட பேசும்போது ஒரு தயவோடு பேசணும். ஏம்மா, இன்றைக்கி சாம்பாருக்கு அது இருக்குதா? நீ என்ன பண்ண போகிற? அப்படியா தயவு இருக்குமா உங்கள் வீட்டில்? யோ, மனுஷனா நீ? நீலாம் ஒரு ஆள். இப்படி தானே பேசுவீங்க? அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நிறைய ஆசீர்வாதத்துக்கு குறைவு நம்ம தான். ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார் இது எல்லாத்தையும். தயவு வேணும், அப்புறம் மனத்தாழ்மை வேணும். என்ன வேணும்? குடும்பத்துக்குள்ளே மட்டும் பெருமையை காட்டவே கூடாது. நம்ம குடும்பம் அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்குள்ள யாரும் பெருமையாக இருக்கக்கூடாது. சில நேரம் மனைவி வந்து குடும்பத்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்கள் தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியும். அது உன் குடும்பம் இல்லை, இன்னைக்குலேருந்து இதுதான் உன் குடும்பம். அதுக்காக தான் என்ன வேணும்? மனத்தாழ்மை வேண்டும், சாந்தம் வேண்டும். என்ன வேணும்? சாந்தம். உங்கள் முகத்தை பார்த்தாலே நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? சாந்த சொருபியாக இருக்கணும். கிச்சனில் வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள் முகம் எப்படி இருக்கணும்? சாந்தமாக இருக்கணும். சில நேரம் கணவர்கிட்ட பேசும்போதும் பாஸ்டர்கிட்ட பேசும்போது வித்தியாசம் இருக்கும் தெரியுமா? கணவர்கிட்ட பேச ஆண்ட்ரு என்னத அப்படிம்பாங்க. பாஸ்டர் சோத்திரம் பாஸ்டர். அப்படியா பாஸ்டர்? முத முத ராஜேந்திரன்ட்ட கேட்போம். அண்ணே, முத முத அவங்கள நீங்கள் பொண்ணு பார்க்க போகும்போது அவங்க டீ கொண்டு வந்திருப்பாங்களே, எப்படி கொண்டு வந்தாங்கண்ணே?
அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படிதானே கொண்டு வந்து கொடுத்தேன். அதே மாதிரி இன்னைக்கு இப்போ எப்படியாவது பார்த்துருக்கீங்களாண்ணே? என்னண்ணே அண்ணே பயப்படுறாரோ? இந்த ஒரு கதை சொல்வேன்ல, எல்லாரும் வெள்ளை குடிக்கிட்ட நிற்பான், நீ மட்டும் வெள்ளை குடிக்கிட்ட போய் நின்னா அப்படிங்கிற. சரி பரவாயில்ல, அண்ணனுக்கு தெரியும்ல, அவருக்கு தெரியும் என் மனைவியை பற்றி. விட்டு கொடுக்க மாட்டார் அவர் என்றைக்குமே. அவர் வந்து அப்படி நிற்கிறார் இந்த விஷயத்தில். நான் சொல்கிறேன்னே என் வாழ்க்கைக்கு வந்துடுவோம். முத முத எஃப்சியை பார்க்கும்போது ரொம்ப சாந்தமாக குனிஞ்ச தலை நிமிராமல் டீ கொடுத்துட்டு போச்சு. இன்றைக்கும் அந்த எஃப்சியை தேடி தேடி பார்க்குறேன், காணோம். ஒருவேளை அவங்க வீட்டில் மாற்றிட்டாங்களோ, ஆளை மாற்றிட்டாங்களோ. ஏன்னா இப்போ அந்த சாந்தத்துக்கு பதிலாக எப்படி தெரியும், என்னங்க எங்கே போயிட்டு வரீங்க இவ்வளோ நேரம்? அன்னைக்கு டீ கொண்டு வந்தது வேற, இன்னைக்கு டீ கொண்டு வந்தது ஒழுங்காக குடிச்சிருங்க, தட்டி கட்டி விட்டுட்டீங்கன்னா அப்படின்ட்டு மாறி தட்டி விட்டுறாதீங்க அப்படின்ட்டு. அப்போது என்ன செஞ்சிருச்சுன்னா, அந்த சாந்தம்ங்கிறது காணாமல் போய்விட்டது. தெய்வ பிள்ளைகளே, இந்த சாந்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துச்சுங்க, அதனால தான் அவர் விரும்புகிறார் என் பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைய பார்க்கும்போது ஏன் மாதிரியே இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கள? அதே மாதிரி தான் அப்பாவும் விரும்புகிறாரு. அதில் என்ன தப்பு? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்பா, என் சொத்துக்களெல்லாம் உனக்கு தாரேன், உன் தலைமுறையவே ஆசீர்வதிக்க போகிறேன், உன் சந்ததியே ஆசீர்வதிக்க போகிறேன். அதுக்காக நீ சாந்தமாக இருந்தால் தான் அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். சாந்தம் வேணும். அதுக்கப்புறம் நீடிய பொறுமை. என்ன பொறுமை? இந்த பொறுமை இருந்துட்டாலே நிறையா வீடு சமாதானமாக தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த நீடிய பொறுமை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நேரம்னாலும் பொறுத்துக்கிட்டே போகிறது, அது கடைசியில் நன்மையாக தான் முடியும். ஆமீன் சொல்லுங்க. இதற்காகத்தான் நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே சரீரத்தை கொடுத்து நான் போன வாரம் கூட பிரசங்கம் பண்ணிட்டேன், சரிங்களா? கணவர் வேலை செஞ்சால் மனைவிக்கு வலிக்கணும், மனைவி வேலை செஞ்சால் கணவருக்கு வலிக்கணும், இதுதான் ஒரே சரீரம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? தாழ்மையாயிருக்க, சாந்தமாயிருக்க, மன உருக்கமாயிருப்பதற்காக. கடைசியா வேதம் நமக்கு கொடுக்கிற சில கோட்பாடுகளை வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். 18வது வசனத்தை வாசிங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இருங்கக்கா, இதை சொல்லிடுவோம். மனைவிகளுக்கு வேதம் சொல்லுகிறது, உங்கள் புருஷருக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருந்தாலும் அதை உங்கள் கணவரின் மூலமாக நீங்கள் செய்வது தான் கீழ்ப்படிதல். உங்களால் இந்த குழம்பு வைக்க முடியும், எல்லாமே இருக்குது, இருந்தாலும் கணவர்கிட்ட போய் இன்றைக்கி இந்த குழம்பு வைக்க போகிறேன் ஓகேவான்னு கேட்டுட்டு நீங்கள் செய்யணும். இந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக கணவரிடத்தில் போய் அனுமதி வாங்கணும், அதுதான் அவருக்கு கீழ்ப்படுகிறது. நீங்கள் நினச்சா உங்கள் ஊருக்கு போகலாம், நீங்கள் நினச்சா அந்த காரியத்தை செய்யலாம், நீங்கள் நினச்சா அந்த சேலையை கட்டலாம், ஆனால் அவருக்கு முன்பதாக ஒவ்வொரு முறையும் வந்து எங்க இதை செய்யவா, எங்க இதை நான் பண்ணவா, இப்படி நீங்கள் கேட்டு கேட்டு செஞ்சீங்கன்னா அவருக்கு ஒரு மன மகிழ்ச்சி வரும். அப்போ தான் அவருக்கும் உங்கள் மேலே அன்பு வரும். நீங்களும் கீழ்ப்படிதலினாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. இப்ப கணவன்மார்கள் யாராவது ஒருத்தங்க 19வது வசனத்தை வாசிங்க பின்னாடி. புருஷர்களே, உங்கள் மனைவிகளுக்கு அன்பு கூறுங்கள். இப்ப புருஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கசப்பு கொள்ளக்கூடாது. என்ன கொள்ளக்கூடாது? கசப்பு. அவங்க மேல நீங்க என்னதான் காட்டணும்? அன்பு காட்டணும். இன்றைக்கி மனைவியை தவிர மற்ற எல்லார் மேலேயும் நம்ம அன்பு காட்டிக்கிட்டு இருக்கிறோம், யோசித்து பாருங்கள். ஆனால் மனைவியைத்தான் நம்ம நேசிக்கணும். இந்த லவ் ஸ்டேக்கு எத்தனை பேர் சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்க, அவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். இந்த தம்பி சாப்பாடு வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன். ராஜேஷ் தம்பியும் வினோத் தம்பி, வினோத் தம்பி எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிடுறாதே, ஆலிஸை கூப்பிட்டு ஆலிஸ் இல்லைங்கிற விஷயமா இல்லை? சரி ஓகே, இல்லை அவர் கரெக்டாக இருப்பார் எல்லா விஷயத்துலையும். அப்போது ஒரு நாள் வரும்போது அந்த அன்பை காட்டணும். நம்ம ஒவ்வொரு நாளும் மனைவி மேல அன்பா இருக்கிறோங்கிறத காமிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், அது உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது, இருதயத்துக்குள்ள வச்சிருக்க. இருதயத்துக்குள்ள வச்சு என்னத்துக்கு? நானும் பிரியாணி கிண்டி இருக்கிறேன், சட்டிக்குள்ளே தான் இருக்கு, கேட்டுட்டு நான் போயிரு அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்குமா? விளங்குதா நான் சொல்றது? உன் மேல அன்பு இருக்குடி, ஆனா நான் தான் அது உனக்கு புரிய மாட்டேங்குது, புரியற மாதிரி காட்டி தொலை மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மனசுக்குள்ள வச்சிருந்தா எனக்கு எப்படி தெரியும்? நான் மன அன்பை வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் கூட்டு வச்சு கொடுத்தேன். நீ கத்திரிக்காய் கூட்டு வச்சு கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? எங்க உங்களுக்கு பிடிக்கும் தான் இதை செஞ்சேன். அப்படி சொல்லலை, இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நம்மளா கண்டுபிடிக்கணுமா?
அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து அன்பை வெளியில காமிச்சாரு. நான் அன்பு வச்சிருக்கேன்பா, அன்பு வச்சிருக்கேன்பா சொல்லலை, சிலுவையில் தொங்கும் போது சொன்னார், இவர்களுக்காகத்தான் உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சார். அதனால் இந்த நாளிலிருந்து எதை காட்டணும், அன்பை காட்ட வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் பச்சை குத்திருப்பான், அதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, அன்பு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அழிக்கவே முடியல பாஸ்டர், அழிக்க முடிஞ்சால் வேற பேரை எழுதியிருப்பேன் யாரோ நான் அப்படின்ட்டு இருப்பேன், அவசரப்பட்டு எழுதிட்டேன் பாஸ்டர். புரிஞ்சுக்கோங்க, அன்பை நீங்கள் காட்டிக்கிட்டே இருக்கணும். கணவன்மார்கள் அன்பை என்ன செய்யணும், காட்டணும். வீட்டுக்கு உள்ளே வரும்போதே மனைவிக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வாங்கிட்டு வரணும், ஏதாவது திடீர் திடீர்னு ஏதாவது செஞ்சு அவங்கள இன்ப அதிர்ச்சி பண்ணணும். அவங்கக்கிட்ட என்ன பிடிக்குது பிடிக்கலைங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பெற்றோர்கள் என்ன செய்யணுங்கிறத வாசிங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு குறிப்பிட்ட காரியத்தில் மாத்திரம் கீழ்ப்படியுங்கள் சொல்லப்பட்டிருக்குதா, எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படியுங்கள் சொல்லுங்க. எல்லா காரியம் என்ன ஆப்ஷனே கிடையாது, எங்கேயும் தப்பிக்க முடியாது. நீ உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிற வரைக்கும் நீ அவங்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். நீ கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆப்ஷன் மாறுது, அது வரைக்கும் எல்லா காரியத்திலையும் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவேமா. மாப்பிள்ளை மட்டும் நானே பார்த்துட்டேன்பா, பொண்ணு நான் பார்த்துட்டேன். ஏன் பார்த்த, நாங்கள் அப்புறம் எதுக்கு இருக்கிறோம், நீ எங்களுக்கு கீழ்ப்படியலையே அதனாலே உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீ இழந்துருவேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கும் நம்மளாக மாப்பிள்ளை பார்க்கும்போது, நம்மளாக செலக்ட் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மாப்பிள்ளை பார்த்ததுக்கப்புறம், மாப்பிள்ளை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும், கண்ணீரும் கம்பளமாய் மாறிவிடும். நிறையா செலக்ட் பண்ண வாழ்க்கை அப்படி குப்பையாக போய் கிடக்கு இன்றைக்கி. ஆனால் அம்மா அப்பா பார்த்து கொடுத்த அந்த வரன்கள் ஆசீர்வாதமாக இருக்குது, ஏன்னா அவங்க அதுக்குள்ளே கீழ்ப்படுகிறாங்க. இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை, ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன காலகட்டமாயிருச்சு தெரியுமா, கல்யாணமே பண்ணாமல் சேர்ந்து வாழ்கிறாங்களாம். பிடிச்சிருந்தா வாழ்வோம், பிடிக்கலன்னா விலகிடுவோம் அப்படின்ட்டு. நீங்கள் கடைக்கு போய் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி ஒரு மாதம் பிடிச்சிருந்தா வச்சுருக்கிறேன், அடுத்த மாதம் பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்ல முடியுமா. மார்க்கெட்டுக்கு போய் அந்த கத்திரிக்காயை வாங்கும்போது கூட அந்த கடைக்காரர் அண்ணாச்சிட்டு, அண்ணாச்சி இந்த கத்திரிக்காயை கொண்டு போய் கூட்டு வச்சு சா பார்க்குறேன்னாச்சி, நல்லா இருந்தால் வச்சுக்கிறேன் இல்லைன்னா நாளைக்கு கொண்டு வந்து தந்துடுறேன்னு சொல்ல முடியுமா. ஆனால் உறவுகள், குடும்ப உறவுகளை மட்டும் இன்றைக்கி எப்படி வாழ்கிறாங்களா, அதுக்கு பேர் என்னப்பா சொல்லுங்கப்பா, லிவிங் டுகெதர். பிடிச்சிருந்தா வாழ்வோம், பிடிக்கலன்னா பிரிஞ்சிருவோம். ஐயோ எவ்வளோ கேவலம், கர்த்தர் எவ்வளோ மோசம், உன்னை இணைச்சதே பிரிக்கக்கூடாது தான் இணைச்சேன், ஆனால் நீ இணைகிறதுக்குள்ளேயே ஒரு பிரிவினை உண்டு பண்ணியிருக்கிற. ஆனால் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பிரியமாய் நீ ஆசீர்வாதத்தை பெறனா எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியும். இப்போ தான் போய் தேங்காய் செல் வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ளேயும் கத்திரிக்காய் வாங்க சொல்கிறியா, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் இன்னைக்குலேருந்து கீழ்ப்படிவேன்னு சொல்கிற பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஜெகன் தான் முதல்ல சொன்னான், ஏக்கா இனிமேல் வாட்ச் பண்ணுங்க, என்னக்கா எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிவான் அவன், அது பெரிய விஷயம். இங்கிட்ட ஏஞ்சலத்தை பார்த்தா அரகுற கையை தூக்குது. சரி, இப்போ பெற்றோர்கள் வாசிங்க, சும்மா ஆண்டவர் விட மாட்டார், இருபுறமும் கருக்குலப்பட்டேன். பெற்றோர்கள் வாசிங்க, ம், பிதாக்களேனே யார், பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களை கோபம் விட்டாதீங்க. காலையில் ஆரம்பித்தது, நீ ஃபெயிலுடா பாரு, இந்த ராமசாமிலாம் எப்படி இருக்கான் பாரு, நீ ஃபெயிலுடா. மத்தியானம் சாப்பிட வருவேன், அந்த நேரத்தில் ஏன்டா இப்படி ஃபெயிலாக்கி வச்சுருக்க குடும்பத்தை, திருப்பி மத்தியானம் போயிட்டு அப்பாடா அம்மா சப்பா சாப்பா காப்பாற்றுங்க ஆண்டவரேன் போயிட்டு மத்தியானம் சாப்பிட வருவான். ஏன்டா உங்கள் அண்ணே மகன் கூட பாஸ் ஆண்டா, நீ ஃபெயிலுடா. அவன் என்ன ஃபெயில் ஆகினதுக்கு சந்தோஷமாக இருப்பேன், ஐ நான் ஃபெயில் ஆகிட்டேனா இருப்பான், அவனே துக்கத்தில் தான் இருப்பான், அவனே வேதனையில் தான் இருப்பான். திருப்பி சாயங்காலம் தூங்குறதுக்கு வருவான், என் மாட்டு பயில காலையிலேருந்து சொல்கிறேனே உனக்கு உரைக்குதா, மறுபடி மறுபடி தின்னுட்டு இங்கேயே தான் வார. அப்போது அவங்களுக்குள்ள என்ன ஆயிரும், கோவம் வந்துடும், எடுத்து போர்வே எறிவான் பாரு சட்டக்குன்னு டிவியில் பட்டு விழுந்துடும். அடுத்த நாள் பாஸ்டர் என்ன சிஸ்டர், என் பையனுக்கு கீழ்ப்படையவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், எடுத்து எடுத்து அடிக்க வரான் பாஸ்டர். டே இங்கே வாடா, என்னடா நடந்துச்சு, ஒரு வாரம் பாஸ்டர், ஒரு வாரம் வச்சு செய்கிறாங்க பாஸ்டர், செவுட்லேயே சப்புன்னு வச்சுட்டு விட்டுருந்தாங்கன்னா கூட நான் மனசு ஆறி இருக்கும். ஆனால் நான் திடனற்று போகிற வரைக்கும் சொல்லி 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 நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நானே வேதனையில் இருக்கிறேன், அதையே திரும்ப திரும்ப நான் அவனை பாரு இவனை பாரு இதை பாரு அதை பாரு. உங்கள் பிள்ளைகள்னால் தப்பு பண்ணுவாங்க,
தப்பு பண்ணி தான் அவங்க கற்றுக்கொண்டு வளருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, டேய் ஃபெயில் ஆகிட்டேன், அது உனக்கு புரியுதா, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த ஒரு வருஷம், காலையில் எழுந்திரிச்சு சோறாக்கி அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சு யூனிஃபார்மை கொடுத்து ஃபீஸ் கொடுத்து உன்னை அனுப்பிவிட்டேன்லடா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அம்மா, உனக்கு தெரியும் தானே தம்பி, அன்பாக பேசணும், அவனை எருவமானலாம் சொல்லக்கூடாது, தெரியுமா தம்பி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடா, நீ ஃபெயில் ஆகிட்டான், இனி ஒன்றும் பண்ண முடியாது, இனியாவது நீ பாஸ் பண்ணிட்டு வந்து அம்மா பெருமையை காப்பாற்றணும், சரியா தம்பி அப்படின்னு அவனுக்குள்ளே மோட்டிவேஷன் தான் பேசணுமே தவிர, நீ ஃபெயில் ஆகிட்ட ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லக்கூடாது. பைபிள் அழகாக கற்றுக் கொடுக்குதுல்ல, இந்த வேதம் சொல்லுகிற மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க, இருக்கும் ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி வாழ போறீங்க? நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம்